ಸರ್ವ ಮಂಗಳ ಮಾಂಗಲ್ಯೇ ಶಿವೇ ಸರ್ವಾರ್ಥ ಸಾಧಿಗೆ ಶರಣ್ಯೇ ತ್ರಂಬಿಗೆ ಗೌರಿ நாராயணி நமோஸ்துதே. உலகெங்கிலும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உண்டான வாரத்திற்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் இது. எதுக்காக ஒவ்வொரு வாரமும் கிரக நிலவரம் சொல்லிட்டு இருக்கீள் சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு பலன் சொன்னா பத்தாதா அப்படின்ட்டு. உங்களுக்கு பலன் சொன்னா பத்தாதுங்கிறது மட்டும் இல்லை, பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டா பிற்காலத்தை நீங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்ல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அதனால லாபம்தான் தவிர நஷ்டம் கிடையாது. அதாவது தெரிஞ்சுக்கிறதுனால லாபம்தான், நஷ்டம் கிடையாது. இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் பார்த்தேன்னா, ரிஷபத்துல ராகு சஞ்சாரம் பண்றாரு, சிம்மத்தில் சூரியன், கன்னியில் செவ்வாய் புதன், துலாமில் சுக்கிரன், சந்திரனும் சேர்ந்து இருக்காரு, கேது வந்து விருச்சிகத்துல இருக்காரு, மகரத்துல சனி, கும்பத்தில் குரு. இதுதான் கிரக நிலவரம். இதுல இந்த வாரத்துல பார்த்தேன்னா செப்டம்பர் 14ஆம் தேதி செப்டம்பர் 14 அன்னைக்கு குரு பகவான் மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு. இப்போ கும்பராசியில அவர் மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. அதனால பலன்கள் மாறக்கூடிய யோகத்தை பெறுகிறார்கள் அனைத்து ராசி நண்பர்களும். அடுத்ததா பார்த்தா செப்டம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு செப்டம்பர் ஆக்சுவலா செப்டம்பர் 17 தான் மாச பிறப்பு, ஆனா செப்டம்பர் 16ஆம் தேதி ராத்திரி, அதாவது விடிஞ்சா 17, அந்த செப்டம்பர் 16 ராத்திரி 17 விடியற்காலை 1:11 சூரியன் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம். இந்த வாரத்துல வந்து சந்திரன் வந்து துலாம் ராசியில இருக்கும் பொழுது வாரம் பிறக்கின்றது. சோ துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு. இந்த சந்திரனின் சஞ்சாரத்தை பொறுத்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, மீன ராசிக்கு 12 செப்டம்பர் அதாவது செப்டம்பர் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:38 வரை சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது மீன ராசிக்கு. அதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஆரம்பிச்சதுன்னா திங்கள் செவ்வாய், செவ்வாய்க்கிழமை காலை 9:55 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை காத்தால 9:55 ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து செவ்வாய், புதன், வியாழன், வியாழக்கிழமை மதியம் 12:47 வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். ரிஷபராசிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வியாழக்கிழமை அதாவது 16th afternoon 12:47 PM மிதுன ராசிக்கு ஆரம்பித்து 18th சாயந்திரம் அதாவது சனிக்கிழமை சாயந்திரம் 4:59 மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகின்றது. அதற்கு பிறகு சனிக்கிழமை சாயந்திரத்திலிருந்து அடுத்த வாரம் ஞாயிறு திங்கள் வரைக்கும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. சோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் ஆரம்பத்துல மீன ராசிக்கு ஒரு 2 hours இருக்கு, 1.5 hours, மேஷம், ரிஷபம், மிதுனம் மற்றும் கடக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் நடக்கின்றது இந்த வாரம் முழுவதும். இந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா, முதல்ல வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நீங்க யாருகிட்டயும் சர்காஸ்டிக் கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க, திமிர்த்தனமா பேசாதீங்க, முன் யோசனை இல்லாம பேசாதீங்க, முன் யோசனை இல்லாம யாருக்கும் வாக்கு கொடுத்து விடாதீர்கள். நீங்க சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை, சொன்ன நேரத்துக்கு உங்களால எங்கேயும் வர முடியாது, போக முடியாது. பண பரிவர்த்தனைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இந்த வாரத்துல நீங்க யாருக்காவது சந்திராஷ்டம தண்ணிக்கு பணம் கொடுக்கிறேன்னு ஒத்துட்டு இருந்தேன்னா அந்த பணத்தை உங்களால கொடுக்க முடியாது, அதற்கு பதிலாக வீண் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மன சஞ்சலம் ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்கும், குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள். அதே சமயம்
வம்பு வழக்குகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு, வண்டி வாகன வகையிலையும் சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். மீன ராசி நண்பர்களுக்கு, வார ஆரம்பம் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:38 வரை சந்திராஷ்டமம், அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா பண விவகாரங்கள், வார்த்தைகளில் சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும். தேவையில்லாம ₹1 செலவு பண்ண வேண்டிய இடத்துல ₹10 செலவாகும், அவ்வளவுதான். மற்றபடி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்போது உங்களுக்கு சாதகமான நேரமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே சமயம் விரயஸ்தானத்தில் இருக்கிற ராசிநாதன் குரு விரயஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு நோக்கி பின்னோக்கி நகர்றாரு. இந்த பின்னோக்கி நகர்வதுங்கிறது வந்து வக்கர கதியில போறதுங்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணுமான்னு கேட்டா இல்ல. உங்க ஜனனகால ஜாதகத்துல குரு வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் உங்களுக்கு ராஜயோகத்தை தரும். உங்க ஜாதகத்துல குரு வக்கரம் இல்ல அப்படின்னா இந்த வக்கர காலம் சங்கடத்தை தரும். ஆனா லாபஸ்தானத்துக்குள்ள சனியோட சேர்ந்த சந்திரன் குரு, சனியோட சேர்ந்த குரு உங்களுக்கு ராஜ பலத்தை கொடுப்பாரு. அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய யோகம் ஏற்படுகின்றது, தனலாபம் ஏற்படும். வீண் அலைச்சல்லாம் விலகி அந்த ஒவ்வொரு அலைச்சலுக்கும் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அடமானம் வைத்த பொருட்கள் மீண்டும் அடக்கு எடுப்பதற்குண்டான, மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்துல காணாமல் போன பொருட்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அதே வேளையில 5ஆம் இடமான குழந்தைகள் ஸ்தானமான கடக ராசிக்கு குருவின் பார்வை, சனியின் பார்வை, நீச்ச பங்க குருவின் பார்வை வருகின்ற காரணத்தினால குழந்தைகளின் எழுச்சி அமோகமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்களின் குழந்தைகள், அதாவது குழந்தைகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய இலக்கை எட்டுவதற்கு, இலக்கை அடைவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவார்கள். இந்த ராசியில பிறந்த குழந்தைகளுக்கும் இது பொருந்தும். இந்த ராசியில பிறந்த பெற்றோர்களின் குழந்தைகளுக்கும் இது பொருந்தும். ஆனால் சனி லாபஸ்தானத்துல இருக்காரே சார், எங்களுக்கு லாபம் கெடுமா அப்படின்னு கேட்டா, லாபஸ்தானத்துல சனி வந்தாலே உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். எப்படிப்பட்ட லாபம் ஏற்படும் அப்படின்னா, நீங்க தொட்டதெல்லாம் தங்கமா மாறும், தொட்டதெல்லாம் துவங்கும். நீங்க எதிர்பார்க்கிற அனைத்து விஷயங்களும் லாபகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது எல்லாமே இப்போதைக்கு நல்லது நடக்குமே தவிர, மேக்சிமம் போனா 2022 ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த சனியின் லாபகரமான நோக்கம் இருக்கும். அதற்கு பிறகு உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் வரும். ஆனா அதுக்குள்ளார காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளுங்கிற மாதிரி எந்த விதமான விஷயத்தையும் செய்து கொள்வது நல்லது. கடன் வாங்கி கடன் அடைக்கணுமா, அதை அடைச்சிருங்க. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது இப்ப சாதகமா இருக்கு. புதுசா கம்பெனி ஆரம்பிக்கிறீங்களா, உங்க கண்ட்ரோல்ல இந்த கம்பெனி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க கண்ட்ரோல்ல கம்பெனி இல்லாம இருந்ததுன்னா இழப்புகள் அதிகரிக்கும். அது இப்போதைக்கு இல்ல, ஆனா ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் தான். குரு பெயர்ச்சி ஆனதற்கு பிறகு குரு உங்க ராசிக்குள்ள வரும்போது, ஏப்ரல் மாசம் உங்க ராசிக்குள்ள வரும்போது நீங்க கொஞ்சம் உடல் ரீதியாக சங்கடங்களை சந்திக்கும் சூழ்நிலை வரும். அந்த டைம்ல தான் அந்த இழப்புகள் ஏற்படும், இப்போதைக்கு இல்ல. குரு வக்கர கதியில பின்னோக்கி நகர்ந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பாக்குறதுனால அசாத்திய தைரியம் ஏற்படும். இளைய சகோதரர்களின் எழுச்சி அமோகமாக இருக்கும். உங்களால் இளைய சகோதரர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயாருக்கும் தந்தையாருக்கும் உங்களின் உதவி தேவைப்படும் சூழ்நிலையும் ஏற்படுகின்றது. அவருக்கும் நீங்க உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்க தசமஸ்தானமான மீன தனுசு ராசியில 14 முதல் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ராஜயோகம் ஏற்படுகின்றது. தசமஸ்தானாதிபதியும் அப்பொழுது நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால புதிய தொழில், புதிய வேலை போன்ற விஷயங்களில் அமர்வதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், இடமாற்றம் ஏற்படும், சுகங்கள் அதிகரிக்கும். இப்படி எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக, வீடு மனை கட்டுவதற்காக மீண்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நெடுநாட்களாக உங்களுடைய கம்பெனியில ஒர்க் பண்றவங்களுக்கு உங்களுடைய அங்கீகாரம் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து 16th உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், உங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும். நெடுநாட்களாக உங்களை உதாசீனப்படுத்துபவர்கள் கூட உங்களை தேடி வந்து மரியாதை செலுத்துவார்கள். இந்த மீன ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு,
சுக்கிரன் எட்டாம் இடத்துல இருக்காரு. அதனால உங்களுக்கு சில தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தவறான தொடர்புகள் ஏற்பட்டு அதனால குடும்பத்துல குழப்பம் அதிகரிக்கும். அதே சமயம் இந்த ராசியில பிறந்த பேச்சை தோளாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் ராஜ யோகத்தை தரக்கூடிய வகையில கிரக நிலவரம் இருக்கு. இரண்டாம் இடத்து அதிபதி குரு பார்வையில வந்துடுவாரு 14ஆம் தேதிக்கு மேல. அதற்கு பிறகு உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும், புதிய பொறுப்புகள் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சப்தமஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டு நல்ல நண்பர்களின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வாரமாக இருக்கும். படிக்கும் குழந்தைகள் மாணவ மாணவிகளுக்கு 5ஆம் வீட்டுக்கு குரு மற்றும் சனியின் பார்வை, குரு நீச்ச பங்கமாக 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால அபரிமிதமான படிப்பாற்றல் ஏற்படும், புதிய இடமாற்றம் ஏற்படும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள், அதாவது எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைக்கிறது, எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட்ல சீட்டு கிடைக்கிறது, எதிர்பார்த்த இடமாறுதல் ஏற்படுவது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்க வேலை ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா, அதுவும் இப்ப கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகிறது. மொத்தத்துல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வாரம். எப்போ சங்கடம் இருக்குன்னு கேட்டா இந்த வாரத்துல இல்லவே இல்லை. வார ஆரம்பத்துல சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கும்பொழுது வாரம் துவங்குகின்றது. அந்த டைம்ல மட்டும் மனக்குழப்பம் இருக்கும். மற்றபடி வளர்ச்சிக்குண்டான நேரம், யோகத்தை சந்திக்கும் வாரமாக இந்த வாரம் அமைகின்ற காரணத்தினால உங்களுக்கு உண்டான பரிகாரம் குலதெய்வ வழிபாட்டுடன் சிவபெருமான் வழிபாட்டை செய்து வர. சிவபெருமானை எப்படி வணங்குவோம் அப்படின்னு கேட்டா, சிவபெருமானுக்கு நல்ல தெளிந்த நீர் மற்றும் தயிரினால் அபிஷேகம் செய்து வர. தயிர் நீங்க சிவன் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு தயிர் அபிஷேகத்துக்கு கொடுங்க, தேன் அபிஷேகத்துக்கு கொடுங்க. நல்ல தெளிந்த நீரை நீங்க உங்க கையால எடுத்து கொண்டு போய் அந்த கோயில எடுத்து கொடுங்க. அவங்க எடுக்க அளவு பண்ணினாங்கன்னா, அப்படி இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். உங்க வீட்டுல இருக்கிற சிவலிங்கம் இருந்ததுன்னா அதற்கு நீங்க உங்க கையால அபிஷேகம் பண்ணலாம். இதை பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் பலன்களை உங்களை அண்டாமல் அந்த சர்வேஸ்வரன் துணையாக இருந்து காப்பாற்றி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்.